சும்மா விட மாட்டேன் அவளை நான் கீ 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 கீனு கீசுவேன் எப்ப விஜய் இல்ல என்னங்க இங்க கொண்டு நம்மள மாட்ட விட்டாங்க டேய் என்னடா சொல்ற ஏய் டேய் டேய் நீ வா சப்போர்ட் பண்ற அப்புறம் என்னங்கற ஆமான்ற அப்புறம் என்னங்கற டேய் முண்டோ அப்புறம் என்னங்கற அம்மா வெளிய போய் என்ன கேசிடுவே நீ என்ன மசா பண்ணுவே நீ ஆ மசா என்ன சீவிடுவே நீ ஆ சீவு யா மகாபலிபுரம் போற வழியில ஹோட்டல் ஹைவியும் நடத்துறாங்க சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு தான் ஆனா உண்மையான தொழில் ஹைவேஸ்ல கொள்ளை அடிக்கிறதா நீங்க தான் கலந்துக்க முடியாம இங்க மாட்டிட்டு இருக்கீங்க பெரோலுக்கு அப்ளை பண்றீங்க தம்பி நீ கவலைப்படாத சும்மா பழி வாங்கு பழிய வாங்கத்தான் போறேன் Thank you.
செல்வி. எந்த காரணத்தை கொண்டு நீ வாயை திறக்க கூடாது? நாக போட்ட உத்தரவ நீ இதுவரைக்கும் மீறல, அதனாலதான். சட்டத்தோட கண்ணுக்கு மண்ணை தூவி ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த சண்டால பசங்க ஒரு அப்பாவை பொண்ணை கற்பழிக்க போறாங்க. இத பார்த்த ஒரு நல்லவ பொறுக்காம தடுக்க போறேன். ஒரு மாதிரி ஆயிட்ட இன்னும் கேளுமா? அந்த நல்லவ அவங்க மிரட்டலையும் மீறி அவங்களுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சியம் சொல்லிட்ட. காட்டி கொடுத்துட்டானேங்கிற ஆத்திரத்துல அவனை கடத்திட்டு போய் அவனுக்கு தண்ணி ஒரு ஜெயில உருவாக்கி அவனை இங்க அடைச்சு வச்சு சித்திரவதை செய்யறாங்க. இது பரவாயில்லம்மா, இதை விட கொடுமையை கேடு. அவன் மனைவி அடிச்சிட்டு போய் அவன் நிலைமையை காட்டி இதை வெளியே சொன்ன உன் தாலி போடும் பயமுறுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அருவி மாறி பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அழிஞ்சு போன சித்திரமாயிட்டா. சொல்லுமா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?
உங்க கதையை எப்படி முடிக்கலாம்? ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன்.